தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாட்டு கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக நடத்தினாங்க. இதில் எல்லா சீட்டுமே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதில் நான் முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து அங்கே டாக்டராக அவங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருக்கு, இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்லேயும் வந்து அவங்களுக்கு இடங்கள் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டு காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க 13,610 ரூபா ஃபீஸ் பே பண்ணி பண்ணிட முடியும். அதிகபட்சம் வருடத்திற்கு அவங்களுக்கு ஒரு 50,000 அல்லது 30,000 அந்த ரேஞ்சில் வந்தால் கூட அவங்களால சமாளிக்க முடியுன்ற சூழ்நிலை இருந்தது. ஏன்னா எக்கனாமிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. இதற்கு இடையில் வந்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் அவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்க 4-7 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் இதை எப்படி அரசாங்கம் சமாளிக்க போகுதுன்றது இரண்டாவது விஷயம். அடுத்த நாள் நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றைக்கி ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இதில் 361 பேர் வந்து கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க, கால் லெட்டர் கொடுத்து. இதை மார்க்கை பொறுத்த வரைக்கும் 710 அதிகபட்சம் 710 குறைந்தபட்சம் 631 நீட் மார்க் இருக்கிற அவங்க மட்டும்தான் கால் லெட்டர் கொடுத்து இதில் வந்து 361 பேர் வந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த 361 பேரும் வந்திருக்காங்களான்றது இரண்டாவது. ஸோ அங்கே கலந்துக்கிட்ட மாணவர் ஒருவர் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய நீட் ஸ்கோர் வந்து 681. அவர் சென்னை எம்எம்சியில் தான் காலேஜில் எதிர்பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே அவருக்கு எம்எம்சி கிடச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா அவருடைய ரேங்க் வந்து 16th ரேங்க் தான் அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 15 மாணவர்கள் இருக்காங்க. அதாவது 15th ரேங்க், 1-15 வரைக்கும் இருக்கிற ரேங்க்கு யாருமே வந்து கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்கலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இந்த 15 மாணவர்கள் ஏன் வந்திருக்க மாட்டாங்கன்றது கண்டிப்பாக அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் கவுன்சிலிங் நடக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருக்கும், அதனால் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16th ரேங்க் இருக்கிறவருக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டாக கிடச்சிருக்கு எம்எம்சியில். ஸோ அவரோட ஸ்கோர் கூட வந்து 681 இருந்தது அவரோட கட் ஆஃப். ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து 153 பேருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து வந்திருக்கு. அந்த 153 பேரில் வந்து 76 பேர் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் கலந்துருக்காங்க. மீதி 77 பேர் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலைன்னா இவங்களும் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே அந்த ஏற்கனவே 15 சொன்னாலே அதெல்லாம் சேர்த்து தான் அந்த 77 பேர் வந்து கலந்துக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 77 பேரும் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டதுனால அடுத்து வரப்போகிற நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த 77 சீட் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கேட்டகரி அதாவது அந்த சீட் மேட்ரிக்ஸில் ஒரு 77 சீட் வந்து கூடுதலாக இப்போ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான், அதனால் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் வரும், கொஞ்சம் குறைவதற்கான சான்சஸும் இதில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து அதாவது கலந்தாய்வில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாணவர்களுக்கு அந்த கோவிட்னுடைய இஷ்யூ இருந்து அவங்க உடல்நிலை சரியில்லாத இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க மாணவர்களுக்கு பதிலாக அவங்களோட பேரண்ட் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். இதில் ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பேரண்ட் வந்து கலந்துக்கிட்டு அவங்க அட்டன் பண்ணலாம். சப்போஸ் அன்னைக்கு தினத்தில் அவங்களால் வர முடியாட்டால் கூட அடுத்த நாள் பேரண்ட் வந்து வரலாம் அப்படின்னு தகவல் வந்து இதையும் ப்ராஸ்பெக்டஸை தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க வரும்போது என்ன ரேங்க் இருக்கோ அந்த ரேங்க்கு படி அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அங்கே கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ராஸ்பெக்டஸ்லேயும் அதை வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இன்றைக்கான கவுன்சிலிங்கில் வேக்கன்சி எவ்வளோ இருந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு விரைவில் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அதை நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓசி கேட்டகரிக்கு 77 சீட் நமக்கு சேவ் ஆகிருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு, இந்த குறைஞ்சதுன்னு சொன்னால் அடுத்து இருக்கிற எம்பிசி அந்த கேட்டகரி எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறைவதற்கான சான்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி. தேங்க்யூ.